கிறிஸ்துவிகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் லூக்கா ஆறு இருபத்தி எட்டு லூக் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களுக்கு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் எப்படி உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய இந்த சங்கீதங்கள் என்று சொல்லக்கூடியதில் ஆண்டவரே எதிரியோட கண்ணை குத்தி போட்டுருங்க எதிரிகளை குழப்பி விட்டுருங்க எதிரிகளை துன்பப்படுத்துங்க அப்படிங்கிற சங்கீதங்களை வாசிச்சுட்டு நம்ம தவறுதலாக நிறைய பேர் இப்போ ஜெவம் பண்ணுவது உண்டு ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன பார்க்குறாரு எந்த ஒரு ஆத்மாவும் வீணாக போயிடக்கூடாது எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவராக நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு என்ன சொல்கிறாரு உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ரோமர் பன்னிரெண்டாவது அதிகார பதினாலாவது வசனத்தில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதிங்கள் ஆசீர்வதிக்கதேண்டியன்றி சபியாதிருங்கள் எப்படி நீங்கள் சபிக்காதீங்க என்ன பண்ணுங்கள் மாறாக நீங்கள் ஆசீர்வதிங்க என்னை என்னையை துன்பப்படுத்துறவங்கள நான் எப்படின்னே வந்து ஆசீர்வதிக்க முடியும் என்ன நிந்திக்கிறவங்கள எப்படின்னே நான் வந்து அவங்களுக்காக எப்படின்னு ஜபம் பண்ண முடியும் என்னையை துன்பப்படுத்துகிறாங்க நல்ல கவனிங்க கத்தராகி ஏசு கிறிஸ்து தான் கடைபிடிக்காத ஒன்றை சொல்லிக் கொடுக்கவே மாட்டார் இப்போ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு பாவம் அவரை அவர்கள் தவறுதராக குற்றம் சாட்டி அவரை கல்வாரி சிலுவையில் அரையிறகு போகிறாங்க அவரை என்னென்னமோ நிந்திக்கிறாங்க எவ்வளவோ பாடுபடுத்துறாங்க எவ்வளவோ துன்பப்படுத்துறாங்க ஆனால் கல்வாரி சிலுவையிலிருந்து அவர் செய்யக்கூடிய ஜவம்பாருங்க லுக்கா இருபத்தி மூன்றாவது யாரும் முப்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார் எப்படி இவங்க என்னது செய்கிறோன்னு தெரியாம செய்கிறாங்க இவங்கள மன்னியும் தன்னை கொலை செய்கிற தன்னை சிலுவையில் அரைகிற தன்னை வாரால் அடிப்பித்து எச்சி துப்பி கையால் அரைஞ்சு அவருடைய வஸ்திரத்தை கிழத்தி அம்மனமாக்கி அவ்வளவு கேவலப்படுத்தி அவளை அவ்வளவு நிந்திக்கிற அவரை நீர் கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொல்லி எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு பண்ணாலும் அண்டவர் என்ன சொல்கிறாரு பிதாவே இவர்களை மன்னியும் நீ உடனே நினைக்கலாம் அண்ணே அவர் ஏசு கிறிஸ்தனே சரி அப்போ சொன்னோட ஏழாவது அதிகார்த்து வாங்க ஸ்தேவான் இவர் யார் பந்தி விசாரிப்புக்காக எடுக்கப்பட்டவர் ஆனால் அவர் அங்கே பிரசங்கம் பண்ணி கடைசியில் என்ன பண்றாங்க எல்லாரும் அவரை நிறுத்தி அவர் மேல கற்களை எரிஞ்சு அவரை கொலை செய்கிறாங்க அப்போ அவர் சொல்லக்கூடிய பாரு பாருங்க அப்போ சொன்னோடைய ஏழாவது அதிகார கடைசி அறுபதாவது அவனோ ஸ்தேவானோ முழங்கார் படிக்கிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் அப்போ என்னென்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நாம் நம்மை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கவும் நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களைக்காக ஜபிக்கவும் நம்மளை அழைத்திருக்கிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கு உங்களை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க உங்களுக்கு எதிராக என்ன காரியம் செய்தாலோ அவங்கள ஆசீர்வதிங்க அது உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ உற்றாரோ உறவினரோ இல்லை சபையில் உள்ளவங்களோ யாராக இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணுங்க அவர்களை ஆசீர்வதிங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன பாடுபடுத்தினாலோ என்ன கண்ணாலோ என்ன எப்படியாவது யாராவது எங்கேயாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் ஒரு ஆத்மாவும் வீணா போகக்கூடாது என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வாஞ்சை அவருடைய இருதயத்தின் விருப்பம் அப்போ தேவனுடைய சித்தம் என்ன ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்போ நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் நம்ம கண்களுக்கு முன்பாக நாம் காணக்கூடியதாய் உள்ள அது யாராக இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும் தேவனுடைய சித்தத்தை காணக்கூடியதா அதனால தான் கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பிதாவே இவர்கள் செய்வது உங்களுக்கு தெரியல இப்போ உங்களை நிந்திக்கிறவங்களை இல்லை உங்களை துன்பப்படுத்துறவங்களை இல்லை உங்களை சபிக்கிறவங்களுக்கு நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க தேவனுடைய நோக்கம் என்ன தேவனுடைய சித்தம் என்பது அவர்களுக்கு தெரியல அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அவர்களுக்கு அந்த தேவ சித்தம் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட நீங்கள் எப்படி இருக்கணும் அவங்களுக்காய் ஜபிக்கக்கூடியவங்களா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்னென்னா அப்போஸ் நான் பவுல் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டு மூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு தன்னை நிந்திக்கிற தன்னை துன்பப்படுத்துகிற தன்னை பாடுபடுத்துகிற தன்னை அடிக்கிற யூதர்களுக்காக என்ன சொல்றாரு என்னுடைய என்னுடைய இனத்தாராகிய சகோதரர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் பாதாளம் செல்லவும் தயார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆத்தும பாரம் உள்ளவராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது எனக்கு அருமையானவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை நிந்திக்கிற உங்களை சபிக்கிறவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் அவங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதைப் புரிந்து அதற்காய் கூடிய மக்களாய் இருப்போமா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ எங்களுடைய பாதையில் போடப்பட்ட அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே எங்களை நிந்திக்கிறவங்க எங்களை துன்பப்படுத்துகிறவங்களை எங்களை சபிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களையும் ரட்சிப்பில் வழிநடத்தக்கூடிய கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள இதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்